எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷெஃப் பாலாஜி. இப்போ நம்ம இருக்கிறது கோட்டே பை மேரியாட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன பார்த்தா கருவேப்பிலை மீனவர்கள். இப்போ இது தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபிஷ்ஷு, இது நம்ம ஃபஸ்ட்டு மேனேஜ் பண்ணி வச்சிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கோகோனட் ஆயில், சால்ட், லெமன் ஜூஸு, வரமிளகா, கருவேப்பிலை, ஜீரா, சோம்பு, கடலப்பருப்பு, மிளகு, அரிசி, உளுந்து, 3 ஸ்பூன் கடலப்பருப்பு போடணும். அதுக்கப்புறம் உளுந்து 1 ஸ்பூன், உளுந்து அதிகமாக போட்டால் கசப்பாயிடும். மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், ரைஸ் 1 ஸ்பூன், இது கூட கொஞ்சம் வரமிளகா போடணும், தேவையான அளவு காரம். இதை நல்ல சூட்டில் பொறுமையாக வறுக்கணும். இது நல்லா சூடாச்சு. இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கருவேப்பிலை மட்டும் தனியாக வதக்கணும். கருவேப்பிலை நம்ம அது கூட வதக்கினா கருவேப்பிலை சரியாக வதங்காமல் போயிடும். ஸோ அதனால் கருவேப்பிலை நம்ம தனியாக பொறுமையாக வதக்கணும். நல்லா முருகலை வர வரைக்கும் வதக்கணும். கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இது நல்லா வதங்கிட்டோன்னு பவுலில் தனியாக எடுத்து வச்சிடணும். ஸோ நம்ம இது கூட கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்குவோம். ஸோ நம்ம பவுடர் அரைக்குள்ளே சால்ட் இது கூட ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். நாம் லாஸ்ட்டில் சால்ட்டு போட தேவையில்லை. நம்ம தேவையான மசாலாம் இப்போ ரெடி பண்ணிவிடும். இதை கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் நம்ம நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ரெடி பண்ண கருவேப்பிலை மசாலா பவுடர் ரெடி ஆச்சு. இப்போ இதை ஃபிஷ்ஷு கூட மேரினேஷன் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இதில் கொஞ்சோண்டு கோகோனட் ஆயில் போடணும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இப்போ மசாலாவை ஃபிஷ்ஷு கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா ஃபிஷ்ஷில் ஆட் ஆயிடுச்சு. இப்போ ஃபிஷ்ஷை நம்ம மசாலா போட்டாச்சு. இப்போ தவா வச்சு நம்ம ஃபிஷ்ஷை பொரிச்சிடலாம். இப்போ தவா நல்லா சூடாச்சு. இதில் நம்ம கோகோனட் ஆயில் கொஞ்சமாக விட்டுக்க வேண்டியதான். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை தவாவில் வைக்கணும். கொஞ்சமாக மேலே கோகோனட் ஆயில் போடணும். இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணலாம். ஆனால் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணால் வந்து ரொம்ப ஆயில் பிடிக்கும். அதனால தான் நான் தவாவில் பண்ணுறேன். தவாவில் பண்ணால் கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் நல்ல மறுமுறும் இருக்கும். இதில் நம்ம வீட்டில் கூட பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா கலர் வருது. இதை கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு பண்ணணும், இல்லைனா மீன் வந்து கருப்பாகிடும். கொஞ்சமாக ஆயில் விட்டுங்க.